ஐய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம லாங் சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் உள்ள லாங் சென்டென்சஸ் பட் கொஸ்டின் ஃபார்மில் பார்க்க போகிறோம் ஸோ இட்ஸ் கொண்ட பீஎன் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இன்றைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும் போது நான் உனக்கு ஞாபகம் இருப்பேனா ஓகே ஸோ நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும்போது ஒரு விஷயம் நடக்கும்போதுனால் நம்ம வென் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஸோ வென் யூ கெட் உனக்கு கிடைக்கும்போது என்ன கிடைக்கும்போது ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் எல்லாமே வென் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதில் என்ன அப்படின்ற விஷயத்த சொல்கிறதுக்கு என்ன கிடைக்கும்போது என்ன சொல்லும்போது என்ன பார்க்கும்போது அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம வாட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் அதுக்குள்ளவே எழுத போகிறோம் ஸோ நீ ஆசைப்பட்டது கிடைக்கும்போது வென் யூ கெட் நீ ஆசைப்பட்டது வாட் யூ வாண்ட் வென் யூ கெட் வாட் யூ வாண்ட் நான் உனக்கு ஞாபகம் இருப்பேனான்றது எப்படி சொல்லலாம் வில் யூ ரிமெம்பர் மீ வில் யூ ரிமெம்பர் மீ வென் யூ கெட் வாட் யூ வாண்ட் வில் யூ ரிமெம்பர் மீ ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற சென்டென்சஸ் எல்லாமே இருக்க போது வென் சென்டென்ஸ் அதுக்குள்ளவே வேர்ட் யூஸ் பண்ணி வர இன்னொரு சென்டென்ஸ் ஃபால்வர்ட் பை த மெயின் சென்டென்ஸ் ஓகே செகண்ட் எக்ஸாம்பிள் போகலாம் நான் கேட்டதை அவள் எனக்கு கொடுக்கும்போது நான் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா ஓகே ஸோ நான் கேட்டதை அவள் எனக்கு கொடுக்கும்போது நான் பாஸ்ட்டில் ஒரு விஷயத்தை அவகிட்ட கேட்டேன் அது அவள் இன்னும் எனக்கு கொடுக்கல ஃப்யூச்சரில் தான் கொடுக்க போகிறா ஸோ அவள் கொடுக்கும்போது ஓகே வென் ஷீ கிவ்ஸ் ஸோ இங்கே ஃப்யூச்சர் அப்படின்றதுனால வென் ஷீ வில் கிவ் அப்படின்னு நம்ம எழுத முடியாது ஓகேங்களா ஸோ வென் யூஸ் பண்ணி பக்கத்தில் எழுதுகிற சென்டென்ஸை ஃப்யூச்சர் டென்ஸில் எழுதக்கூடாது ப்ரசென்ட்டை தான் எழுதணும் ஓகே ஸோ வென் ஷீ கிவ்ஸ் மீ அவ எனக்கு கொடுக்கும்போது என்ன கொடுக்கும்போது நான் கேட்டதை நான் பாஸ்டில் தான் கேட்டேன் இல்லையா வாட் ஐ ஆஸ்க்டு ஃபார் வென் ஷீ கிவ்ஸ் மீ வாட் ஐ ஆஸ்க்ட் ஃபார் நான் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா சுடை தேங்க் ஹர் ஓகே வென் ஷீ கிவ்ஸ் மீ வாட் ஐ ஆஸ்க் ஃபார் ஷுடை தேங்க் ஹர் ஸோ த நெக்ஸ்ட் ஒன் நம்மளுடையதை அவங்க எடுக்கும்போது நாம் அவங்கள தடுக்க வேண்டாமா ஸோ அவங்க எடுக்கும்போது வென் தே டேக் நம்மளுடையதை எதை அவர்கள் எடுக்கும்போது என்ன இல்லை எதை அவர்கள் எடுக்கும்போது, போது நம்மளுடையதை வாட் இஸ் அவர்ஸ் வென் தே டேக் வாட் இஸ் அவர்ஸ் நாம் அவங்கள தடுக்க வேண்டாமா ஷுடன் வி ஸ்டாப் தெம் ஷுட் வி நாட் ஸ்டாப் தெம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை சுரன் வி ஸ்டாப் தெம் அப்படின்னு சொல்லலாம் வென் தே டேக் வாட் இஸ் அவர்ஸ் சுரன் வி ஸ்டாப் தெம் ஓகே த நெக்ஸ்ட் ஒன் நீ செஞ்சதை பார்த்து அவர் உன் மேலே கோவப்படும் போது நீ வருத்தப்படுவியா ஸோ இதை எப்படி எழுதலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாமே அவர் கோவப்படும் போது வென் ஹீ கெட்ஸ் ஆங்க்ரி நீ செய்ததை பார்த்து இங்கே ஆங்க்ரி பக்கத்தில் ஆட் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் எழுதலாம் வென் ஹீ கெட்ஸ் ஆங்க்ரி அட் வாட் யூ டெட் ஓகே நீ செய்ததை பார்த்து அவர் கோவப்படும் போது வென் ஹீ கேட்ஸ் ஆங்க்ரி அட் வாட் யூ டெட் நீ வருத்தம் அடைவியா நீ வருத்தப்படுவியா வில் யூ பி அப்செட் வில் யூ கெட் அப்செட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வென் ஹீ கேட்ஸ் ஆங்க்ரி அட் வாட் யூ டெட் வில் யூ பி அப்செட் ஆல் ரைட் த நெக்ஸ்ட் ஒன் அவள் சொன்னது உனக்கு புரியும் போது அதை எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமா ஓகே உனக்கு புரியும் போது வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் என்ன புரியும் போது அவள் சொன்னது வாட் ஷீ செட்டுட்டுன்னு சொல்லலாம் இல்லை வாட்ச் ஷீ மென்ட் அவள் ஏதோ ஒரு அர்த்தத்தில் சொன்னால் அது உனக்கு புரியும் போதுன்ற அர்த்தத்தில் வாட் ஷீ மென்ட்டும் சொல்லலாம் வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஷீ மென்ட் உன்னால் அதை எனக்கு விளக்க முடியுமா குட் யூ எக்ஸ்பிளைனிட் டு மீ குட் யூ எக்ஸ்பிளைனட் டு மீ இங்கே பொலைட்டாக கேட்குறதுக்காக குட் யூ எக்ஸ்பிளைனட்னு சொல்லியிருக்கோம் இங்கே கேன் யூ எக்ஸ்பிளைனிட் டு மீவும் எழுதலாம் ஓகே வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஷீ மென்ட் இல்லை வாட் ஷீ சேட் குட் யூ எக்ஸ்பிளைனட் டு மீ ஆர் கேன் யூ எக்ஸ்பிளைனட் டு மீ அவ் ரைட் த நெக்ஸ்ட் பாயிண்ட் நாம் செஞ்சதை அவங்க கண்டுபிடிக்கும்போது அவங்க நம்மளை மன்னிப்பாங்களா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஓகே ஸோ அவங்க கண்டுபிடிக்கும்போது தே ஃபைண்ட் அவுட் வென் வெந்தே ஃபைண்ட் அவுட் எதை கண்டுபிடிக்கும் போது நாம் செய்ததை வாட் வீ டெட் வென் தே ஃபைண்ட் அவுட் வாட் வீ டெட் அவங்க நம்மளை மன்னிப்பாங்களா வில் தே அஸ் வில் தே அஸ் வென் தே ஃபைண்ட் அவுட் வாட் வீ டெட் வில் தே அஸ் ரைட் நெக்ஸ்ட் ஒன் அவன் செஞ்சிருக்கிறத ரியலைஸ் பண்ணும்போது அவன் மன்னிப்பு கேட்பானா ஓகே அவன் செய்திருப்பதை அவன் உணரும் போது நீங்கள் ட்ரை பண்ணுங்க அவன் உணரும்போது வென் ஹீ ஹீரியலை வென் ஹீ ரியலைசஸ் என்ன உணரும் போதுனா அவன் செய்திருப்பதை வாட் ஹீ ஹாஸ் டன் வாட் ஹீ ஹேஸ் டன் இது ஹீ இஸ் இல்லை ஹீ ஹேஸ் வாட் ஹீ ஹேஸ் டன் அவன் மன்னிப்பு கேட்பானா வில் ஹீ அப்போலஜைஸ் வென் ஹீ ரியலைசஸ் வாட் ஹீ ஹஸ் டன் வில் ஹீ அப்போலஜைஸ் கரெக்டாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம் ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள் நீ வச்சிருக்கிறத அவள் பார்க்கும்போது அவள் ஆச்சரியப்படுவான்னு நீ நினைக்கிறியா ஸோ இத்தனை நேரம் நம்ம த்ரீ சென்டென்சஸ் தான் பார்த்தோம் ஸோ இங்கே ஃபோர் சென்டென்சஸ் இருக்குது பாருங்கள் நீ வச்சிருக்கிறத அவ பார்க்கும்போது வென் ஷீ சீஸ் எதை எதை பார்க்கும்போதுனா நீ வைத்திருப்பதை வாட் யூ ஹாவ் வென் ஷீ சீஸ் வாட் யூ ஹாவ் அவள் ஆச்சரியப்படுவான்னு நீ நினைக்கிறியா அவள் ஆச்சரியம் அடைவாள் என்று நீ நினைக்கிறாயா டு யூ திங்க் ஷீ வில் பி சர்ப்ரைஸ்ட் வென் ஷீ சீஸ் வாட் யூ ஹேவ் டூ யூ திங்க் ஷீ வில் பி சர்ப்ரைஸ்ட் இங்கே வென் ஷீ சீஸ் ஒன்று வாட் யூ ஹேவ் ரெண்டு டூ யூ திங்க் மூணு ஷீ வில் பி சர்ப்ரைஸ்டு நாலு ஸோ நாலு சென்டென்ஸை சேர்த்து இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஓகே அண்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டு டேயர்ஸ் நீ செய்ய சொன்னதே அவன் செய்த போது உனக்கு ஏன் அவன் மேலே கோபம் வந்தது ஓகே நீ செய்ய சொன்ன ஒரு அவனை அதை அவன் செஞ்சப்போ உனக்கு ஏன் அவன் மேலே கோவம் வந்ததுன்னு கேட்குறோம் சரியா ஸோ நீ செய்ய சொன்னதை அவன் செய்த போது வென் ஹீ டெட் வாட் யூ ஆஸ்கிம் டு டூ ஓகே ஸோ யூ ஆஸ்கிம் டு டூ சம்திங் வென் ஹீ டெட் தட் உனக்கு அவன் மேலே ஏன் கோவம் வந்தது வை டிட் யூ கெட் மேடட் ஹெம் இல்லைனா வை டிட் யூ கெட் ஆங்க்ரி வித் ஹெம் ஓகே வை வேர் யூ ஆங்க்ரி வித் ஹெம் வை வேர் யூ மேட் அட் ஹெம் கூட எழுதலாம்